ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல்டு வார் ஹல்கோட இஷ்யூ 5. இதான் வந்து இதான் வந்து இந்த சீரிஸோட லாஸ்ட் இஷ்யூ, இந்த காமிக் சீரிஸோட லாஸ்ட் இஷ்யூ. அண்ட் நீங்கள் கடைசியாக பார்த்த மாதிரி இந்த இடத்துல சென்ட்ரி வந்து அப்பியர் ஆக போகிறாரு, பட் இப்போ இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லோரையும் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ரிக்கி ஜோன்ஸ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஹல்க் வந்து இது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் யாருமே கண்டுக்கலை. இந்த பக்கம் நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அயன் மேன் அடிக்கிறதுக்கு போகிறாரு. அண்ட் நம்ம அயன் மேன் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துரு மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் ரீரிசார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம ரீரிசார்ஜும் ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் அவர் முடியலை. ஏன் ரீசார்ஜ் சொன்னாலும் முடியலன்ற, நீ என் கிரகத்தை அழிச்சிருக்கேன், என் ஒய்ஃப் அழிச்சிருக்கேன், என் குழந்தை அழிச்சிருக்கேன், என் ஒரு கிரகத்தில் இருக்க எல்லாரையுமே உன்னால் கொல்ல முடிஞ்சப்ப அயன் மேன் உன்னால் கொல்ல முடியாதா என்ன, ஏன் இப்போ மட்டும் மனசாட்சி இடிக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்குறாரு. நம்ம அயன் மேன் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்ல, அவர் செஸ்டில் இருக்க அந்த டிஸ்கெல்லாம் வந்து இப்போ டீஆக்டிவேட் ஆயிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயன் மேன் வந்து மைண்ட் மூலியமாகவே டெக்னாலஜியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் அவர் மைண்டில் வந்து நம்ம ஜார்விஸ் மைண்ட் மூலியமாகவே ஜார்விஸை என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது மூலியமாக நம்ம டெக்னாலஜி வந்து அவர் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம்னா ஃபோன்ஸோ இல்லை மொபைல்ஸோ தேவையில்லை. ஸோ அது மூலியமாகவே அவரால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால் அந்த டிஸ்கெல்லாம் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டார். நம்ம ரீரிசார்ஜ் வந்து ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னும் இது முடியல பிகாஸ் நான் ரெண்டு லேயர் மட்டும் தான் நான் பிரேக் பண்ணியிருக்கேன், இதில் மொத்தம் 4 லேயர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஹல்ட்ட சொல்கிறாரு, ஹல்க் நான் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த மாதிரி நீ சண்டை நிறுத்தலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, குட்டியாக ஒரு சூரியன் மாதிரி ஒரு விஷயம் வந்து வருது. அது ரொம்ப வேகமாக இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம ஹல்க் கூட அந்த வார் போன்ஸில் என்னது அது, யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஹலோ வேர்ல்ட் ஃபேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரி வந்து நிற்கிறாரு. ஸோ இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரி கேட்குறாரு. அண்ட் நம்ம ஹல்க் சொல்கிறாரு, இது உன் சண்டை இல்லை, அதனால் நீ வெளியில் போயிட்டால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹல்க் சொல்ல, வேல் இது என் சண்டை இல்லை தான், ஆனால் எனக்கு போர் அடிக்குதே, நான் இந்த உலகத்தில் அடிக்க முடியும்னா அது ஒரே ஆள் நீ மட்டும்தான், மிச்சம் யாராவது அடிச்சனா அவங்க செத்து போயிடுவாங்க, இதோ இப்படி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க திரும்ப இன்னொரு அடி அடிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் நடக்கிற சண்டையில் ஹல்கே இந்த உலகத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாலும் இவ்வளோ உலக அழிக்க முடியாது அவரால். ஸோ நம்ம சென்ட்ரியும் ஹல்க்கும் போகிற சண்டையில் உலகமே அழிஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் வந்து இங்கே போயிட்டுருக்கு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு, டோனி ரிச்சார்ட்ஸ் ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த உலகத்துக்கு எதாவது ஆனாலோ இல்லை சென்ட்ரிக்கு எதாவது ஆனாலோ அதோட பொறுப்பு உங்கள் தலையில் தான் வந்து விழும், அதோட பழி உங்கள் மேலே தான் வந்து விழும், அவனை கொண்டேன்னு சொல்லி என் மேலே பழி போடக்கூடாது, அதுக்கான தண்டைகளும் தண்டனைகளும் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் பாம் போட்டால் எவ்வளோ எஃபெக்ட் இருக்குமோ அவ்வளோ எஃபெக்ட் இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டையில் ஏற்பட்டுச்சு. ஸோ கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்லினா ஹீரோஷிமாவில் போட்ட அளவுக்கு இருக்கும். ஸோ என்ன இவங்கெல்லாம் சாவலை அவ்வளோதான், மிஞ்ச மாதிரி பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இடிஞ்சு விழுது, ஒரு லாவா ஃபயர் மாதிரி அங்கே வால்கனோ எரப்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ சென்ட்ரி வந்து எவ்வளோ பவர்னு உங்களுக்கே தெரியும், அண்ட் ஹல்க் எவ்வளோ பவர்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரெண்டு பேரும் முதல்ல என்ன ஆகும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் வந்து அழிஞ்சிருது அந்த சண்டையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம சென்ட்ரி விடாமல் நம்ம ஹல்க்கும் விடலை. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. அண்ட் நம்ம ஹல்கோட வார் பவுன்ஸில் வந்து அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க தெரிச்சு. இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு, நீங்களாம் முட்டாலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திரும்பவும் சண்டைக்கு போகிறாரு. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க, கமாண்ட் ஹல்க் இதெல்லாம் பத்தாது, நம்மளுக்கு இன்னும் தேவை, நம்மளுக்கு இதெல்லாம் வலிக்காது, சமாளிக்கு சீக்கிரம் வா வா அப்படின்னு சொல்லி சொல்ல, ரெண்டு பேரும் திரும்ப பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்கிறாங்க. அண்ட் நம்ம சென்ட்ரியை வந்து நம்ம ஹல்க் அடிக்கிறாரு, ஓ அது வலிக்கவே இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகமாக அடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திரும்ப அடிச்சுக்கிறாங்க. அவங்கள நிறுத்தவே முடியலையே, எல்லாம் அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்து, டோனி சென்ட்ருக்கிட்ட என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ரீரிசார்ஜ் வந்து டோனிக்கிட்ட கேட்க, டோனி சொன்னார் இந்த வாட்டி நீ கடவுள் மாதிரி சண்டை போடணும்னு சொன்னேன், ஆனால் இப்படி சண்டை போடணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, ஒரு அடி அடித்தாங்க, அது இடமே வந்து வெடிக்குது. அண்ட் அவங்க திரும்பி பார்க்கும்போது ரெண்டு பேரும் நார்மலாக மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் சென்ட்ரி வந்து ராபர்ட்டாக மாறிட்டதுக்கு அப்புறமும் ஹல்க் ப்ரூஸ் பண்ணராக மாறினதுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ராபர்ட் வந்து சொல்கிறது, தேங்க்ஸ் ப்ரூஸ் இந்த மாதிரி மாறினதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ராபர்ட் கீழே வந்துருக்காரு. பட் ஆனால் ப்ரூஸ் வந்து அப்பவும் ஸ்டேபிளாக தான் இருக்காரு. பின்னாடி இருந்து நம்ம வார்பன்ஸ் வந்து, இல்லை இல்லை நீ பழைய நிலைமைக்கு வா, ஹல்கா மாறு ஹல்கா மாறு அப்படின்றாங்க. நம்ம ப்ரூஸ் போய் ரிக்கி ஜோன்ஸ்ட்ட பேசுகிறாரு, ப்ரூஸ் வாட் நல்லாயிட்டில அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரிக்கி ஜோன்ஸுக்கு பின்னாடி இருந்து வார்பவுண்ட் ஒருத்தனை கத்தி எடுத்து நம்ம ப்ரூஸ் பண்ணுற கொள்றதுக்கு வரான். அண்ட் நம்ம ரிக்கி ஜோன்ஸ் அவனை தள்ளி விட்டுட்டு ரிக்கி ஜோன்ஸ் செத்துடுறாரு. ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ணர் இப்போ தான் ஹல்கா இருந்து நார்மலாக மாறினார். பட் ரிக்கி ஜோன்ஸை கொண்டு திரும்பவும் அவரை ஹல்கா மாற்றிட்டாங்க. பட் இந்த வாட்டி அவர் நம்ம அயன் மேனையும் இல்லை அவெஞ்சர்ஸையும் வந்து அடிக்கலை. அங்கே இருக்க வார் பவுன்ஸ் அவரோட டீம்மேட்ஸ் எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்குறாரு. நாங்களாம் வார் பவுன்ஸ் எவ்வளோ தைரியம் தான் எங்கள் மேலே கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டவனே தூக்கி போட்டு மிதிச்சாரு. எவ்வளோ தைரியம் தான் என் ஃப்ரெண்டை கொள்ளுவீங்கடா,
அப்படின்னு சொல்லி அவர் போட்டு அடிக்க, நம்ம கார்கை வந்து போட்டு வெளுத்து வாங்குறது, நம்ம கார்கை அடிக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி காருக்கு தான் உனக்கு சக்காரில் கிடைச்ச மொதல் ஃப்ரெண்டு, அவனை நீ அடிக்கக்கூடாது, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ரிக்கி ஜோன்ஸ் தான் என் வாழ்க்கையில் எனக்கு மொதல் ஃப்ரெண்டு, நீங்கள் யார் அவனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. அண்ட் அவரோட பழசு எல்லாத்தையும் அவனை ஞாபகப்படுத்தி திரும்ப அவரோட ரேஜை வந்து அதிகமாக்குறாங்க. கிட்டத்தட்ட அவர்கிட்டருந்து ஒரு காமா பிளாஸ்ட் வந்து வருது, அதுலேருந்து வந்ததில் பார்த்தீங்கன்னா அவரோட வார் பிரவுன்ஸ் எல்லாருமே வந்து செத்துடுறாங்க. அண்ட் நம்ம அவெஞ்சர்ஸ் அவங்க அஃபெக்ட் பண்ணலை, அவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அந்த சிட்டி, மொத்த சிட்டியும் வந்து எர்த் குவேக் மாதிரி வந்து கிட்டத்தட்ட தரை மொத்தம் கிராக் விழுந்து, ஐ மீன் தரை மொத்தம் வந்து வெடித்து சிதறிடுது, ரெண்டாக வெடிச்சிடுது எல்லா இடமும். அண்ட் நம்ம அயன்மேன் வந்து அவரோட ப்ரோட்டோக்கால் ஆக்டிவேட் பண்ணுறாரு, சேட்டலைட்லேருந்து அதை அந்த லேசர் மூலிமா, நான் இன்னும் மார்க் பண்ணலை, கமான் நான் மார்க் பண்ணதும் உடனே நீ ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அயன்மேன் அங்கேருந்து ஓடி வந்து ஹல்க் கிட்டே வந்து நின்றுட்டு ஆண்மையமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எகிரி குதிச்சிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க் மேலே அந்த சேட்டலைட்டோட ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹல்கை திரும்ப ப்ரூஸ் பேனராக மாற்றுது. அண்ட் நம்ம ஹல்கை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடுது, பிரித்து எடுத்து அதை வந்து திரும்ப சக்காருக்கே அனுப்பிச்சிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து கீழே விழுந்துடுறாரு. நம்ம ப்ரூஸ் பேனரை ஹாஸ்பிட்டலில் ஏற்றிட்டு போய் தனியாக ஒரு ஃபெசிலிட்டியில் வச்சு சேம்பரில் வச்சு மூடியிருக்காங்க, மூடி அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதோட இந்த சண்டை வந்து முடிஞ்சுது. அண்ட் அவெஞ்சர்ஸ் திரும்பவும் உலகத்தை காப்பாற்றிட்டாங்க, அண்ட் அவங்க உயிரை காப்பாற்றிட்டாங்க. பட் ஆனால் இதில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹல்க் மேலே தான், ஐ மீன் ஹல்க் பக்கம் தான் நியாயம் இருக்குது. பிகாஸ் அவர் வந்து இவங்க பண்ணது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரிவெஞ்சாக வந்து எடுக்கிறாரு. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. நம்ம சக்காரில் இன்னமும் ஹல்க் இருக்கான், அந்த ஹல்கோட கோபம் என்றைக்குமே குறையாது அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூ முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி ஆளுக்கு கொடுத்துருங்க, அப்போ தான் உங்களால் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய் எவ்ரிவன். இதோட ஒரு ஆசமான வழியோட அடுத்த தடவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி தட்டிடுங்க.